பார்க்கலாம், நல்லாயிருக்கு. அவர் ஆக்டிங் நல்லாயிருக்கு சார், நல்லா இதாக பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு சார். பரவாயில்லாம், பரவாயில்ல, நல்லாயிருக்குண்ணா, நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஓகே, பரவாயில்ல, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்குமா? நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குண்ணா. மாஸ் ஆ, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பர் படம், சூப்பர். ஓகே சார், குட் டாக், நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. தலைவர் சிறப்பாக நினைச்சிக்காரு, பாபி சிம்மன் நல்லா இருக்குது. படத்தில் ரொமான்ஸ் அட்டகாசம் தலைவர், நீங்கள் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரிவ்யூ ஃபுல்லாக ரொமான்ஸ் தான். ஒரு மதுரையில் நடக்கிற சீக்வன்ஸ் வழக்கம் போல தான் ஒரு ஃபேமிலி கூட இருக்கவங்க வந்து மாமன் மச்சினனுக்குள்ள நடக்கிற சண்டை, அதை வச்சு தான் படமே. படம் ஓகே, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். விஜய் சேதுபதி புரியல, இந்த ஸ்டோரி ரொம்ப ஓல்டு ஸ்டோரியாக இருக்குது. அவர் இப்படிலாம் அடிக்கிறது இந்த மாதிரிலாம் சரியில்லை. அவர் இயர்லி டூ மூவிஸ் அந்த விக்ரம் வேதா இல்லை சேதுபதி மாதிரி நடிச்சிருந்தா வேறு லெவலில் இருக்கும். ஆனால் இது ஓல்டு ஸ்டோரி, சும்மா நார்மலாக லவ், அதுக்கு வந்து இன்னொருத்தர் எதிரி இருக்கார், அந்த மாதிரி தான் அவர் ஃபேமிலி. படம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு, நல்லா வில்லேஜ் ஸ்டோரியாக எடுத்திருக்காங்க. மகாபாரதம் மாதிரி இருந்தது லைட்டாக. இது பாபி சிம்மா வந்து நல்லா பண்ணியிருந்தார், விஜய் சேதுபதி ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தார், ஃபைட்டிங்லாம் நல்லா நேச்சுரலாக இருந்தது, ஜல்லிக்கட்டு சீன்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. பிஜிஎம் வந்து நம்ம குறை சொல்கிற மாதிரியே இல்லை, படத்தோடு அப்படியே ஒன்றா ஜாயின் ஆகவே இருக்குது. ஒரு படம் பிஜிஎம் அப்படின்னு தனியாக பிரித்து பார்க்குற மாதிரியே இல்லை, நல்லா வில்லேஜ் பிஜிஎம் செம்மையாக இருந்தது. அப்படியே ஹீரோயின் சும்மா தானே, பாபி சும்மா பயங்கரம் பண்ணிட்டாரு, வேறு லெவல் ஆக்டிங். பிஜிஎம் செம்மையாக இருந்துச்சு, சாங்ஸ் ஓகே. படம் நல்லாயிருக்கு, ஒரு தடவை பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம், அவ்வளோதான். ஏன்னா வந்து விஜய் சேதுபதிக்காக எல்லாருமே படம் பார்ப்பாங்க. அவர் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட் எடுத்து நல்லா பண்ணாரா, நல்லா பண்ணுவார். அவரோட ஆக்டிங் வந்து குறையே சொல்ல முடியாது. டைரக்டர் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இன்னும் சாங்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை அவரோட படத்துங்களில், இதுவரையும் சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகிடும், அந்த மாதிரி சாங்ஸ் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து இந்த படம் வந்து மருது கொம்பன் இந்த மாதிரி படம் பார்த்த ஸ்டைல் தான், நிறைய படம் பார்த்துட்டு இந்த மாதிரி கதை. எல்லாருமே பின்னாடி வந்து தேட்டரில் வந்து ஆடியன்ஸே வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நெக்ஸ்ட் வீக் தான் வரப்போது தெரிஞ்சிருது எல்லாருக்குமே. அதனால் வந்து அதெல்லாம் தான் கொஞ்சம் இந்த படத்தோட மைனஸ்ஸு. மற்றபடி வந்து விஜய் சேதுபதி ஆக்டிங், பாபி சிம்மா அவரோட ஆக்டிங் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. டைரக்டர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அதுதான், நன்றி.